முற்றுப்புள்ளி பாலங்கும் மக்கள் இனவாதிகளை இணைத்துக் கொள்ளாதீர் சிறுபான்மை இன கட்சிகள் கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் தமது வெற்றி வாய்ப்பு உறுதியானதும் உத்தியோகபூர்வ அறிவிப்பாம் போதைப் பொருள் பாதாள உலகத்தினருக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு ஆயிரத்தி நான்குகள் நின்று விடுதலை பயனாளர்களை அதிகரிப்பதற்கு தீர்மானம் பேரிடரிலிருந்து தமிழகம் மீண்டள மத்திய அரசு உதவும் என மோடி உறுதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தகவல் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பதிமூன்று பேர் பலி இனவாதம் மதவாதம் போர் இறப்பு பசி பட்டினி நீண்டு கொண்டே செல்லும் கேரூரலின் ஆட்சிக்கு பாலக ஜேசுவின் பிறப்பு நிச்சயமாக முற்றுப்புள்ளி கொடுக்கும் என்பதை நம்புவோம் என யாழ்மறை மாவட்ட ஆஜர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னாட் நானப்பிரகாசம் ஆண்டகை தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்திகள் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கேரூரலில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நினல் சூழ்ந்துள்ளோர் மேல் சுடரொளி குதித்தது ஒளி அல்லது பேரொளி என்பது இருளற்ற நிலையாகும் ஒளியற்ற நிலை என்பது பார்வை இழந்த நிலையாகும் பார்வை இழந்த நிலையில் ஒரு மனிதனோ மனித குலமோ பயணம் செய்ய முடியாது எனவேதான் இறைவன் பாவ இருள் சோர்ந்த உலகில் வாழும் மனிதனுக்கு தன் மகனை ஒளியாக அனுப்பி வைக்கின்றார் பாலக ஜேசுவே இந்த ஒளி அவரின் பிறப்பே எமக்கான விடிகள் அமைதியான விடிகளை நோக்கி நாம் பயணம் செய்ய பாலக ஜேசு என்னும் மாபெரும் ஒளியம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூப்ளி ஆண்டை நோக்கி பயணம் செய்யும் திரு அவையை பிரக்கவிருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை இறைவேண்டல் ஆண்டாக பின்பற்ற திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார் இன்பத்திலும் தொன்பத்திலும் இறைவனை புகழ்ந்து கொண்டு இறைவேண்டலில் நம்மை இணைத்து நம்பிக்கையின் திருப்பணிகளாய் நாம் நடக்க மாபெரும் ஒளியாகிய ஜேசுவின் அமைதியும் ஆசிரும் மனித குலத்திற்கு என்றும் கிடைப்பதாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என போர் நடைபெறும் நாடுகளும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா சீனா வடகொரியா தென்கொரியா என போர்முருக்கல் நிலைகளுள்ள நாடுகளும் காரூரில் என்னும் இந்த உலகை கவ்விக்கொண்டே இருக்கின்றது என்பதை காட்டுகின்றன அன்று ராமாவிலே கேட்ட அழுகுரல்களை விட பல மடங்கு அதிகமான அழுகுரல்கள் இன்று இயேசு பிறந்த தேசத்திலும் இங்கும் கேட்கின்றது இனவாதம் மதவாதம் போர் இறப்பு பசி பட்டினி என நீண்டு கொண்டே செல்லும் கேரருளின் ஆட்சிக்கு பாலக இயேசுவின் பிறப்பு நிச்சயமாக முற்றுப்புள்ளி கொடுக்கும் என நாம் நம்புவோம் இந்த இறை வேண்டல் ஆண்டில் தரலாது நம்பிக்கையோடு ஜெபிப்போம் எனவே இந்த மகிழ்ச்சியின் நாட்களிலே பாலக ஜேசுவின் அமைதியும் ஆசிரும் முழு உலகையும் நிரப்ப ஆசித்து நிற்கின்றேன் பாலகனின் ஆசிர் பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியையும் விடியலையும் கொடுக்க ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமைய உள்ள கூட்டணியில் இனவாதிகளை இணைத்துக் கொள்ள என்று அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன வலியுறுத்தியுள்ளன புதிய கூட்டணியை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இதில் டலஸ் அணி உறுப்பினர்களும் இணைய உள்ளனர் இதில் சிலருக்கு பதவிகள் வழங்கப்பட உள்ளன இந்நிலையிலேயே இனவாதம் கக்குபவர்களுக்கும் கடும் போக்குவாதிகளுக்கும் இடமளிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றின் தலைவர்கள் இதனை கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் என தெரிய வருகிறது ராஜபக்ச அரசின் வீழ்ச்சிக்கு இனவாதிகளே காரணம் தற்போது ராஜபக்சக்கள் சுயாதீனமாக இருந்தாலும் அவர்களை இணைத்துக் கொண்டால் அது தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் பாதாள உலகத்தினரின் செயற்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் முழுமையான முற்றுப்புள்ளி வைப்பதை இலக்காக கொண்டுள்ளோம் இந்த சவாலான பயணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் நலஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சவாலான பயணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமென்று கோரிக்கை விடுப்பதாகவும் குறிப்பிட்டார் ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்படுகின்ற யுக்திய போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை ஆக்கிரமித்துள்ள போதைப் பொருள் வர்த்தகம் பாவனை மற்றும் பாதாள உலக குழுவினர் ஆகியோருக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன போலீசார் உள்ளிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு துறையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புடன் தீவிரமான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த செயற்பாட்டிற்கு பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் அவ்வாறான ஒத்துழைப்புகள் வழங்கப்படுவதன் மூலமாக போதைப் பொருளற்ற சமூகத்தை கொண்ட நாடொன்றை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஆதரவினை அளித்துள்ளார் அத்துடன் பாதுகாப்பு படையினரின் பாரிகளவில் ஒத்துழைப்புகளை வழங்குகின்றார்கள் விசேடமாக கடல் மார்க்கமாக கொண்டுவரப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கு விசேட நடவடிக்கைகளை கடற்படையினர் ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் போதைப் பொருள் கடத்தல்கள் விநியோகம் பாவனை உள்ளிட்டவற்றுடன் தொடர்புடையவர்கள் மீதும் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடும் பாதாள உலக குழுவினர் மீதும் எந்தவிதமான விதமான தயவுமின்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதில் மாற்றமில்லை என்றார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டவன் பின்னர் தேர்தலில் இறங்குவது பற்றிய எனது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வழியாகும் இவ்வாறு பிரபல வர்த்தகர் தமிக பெரியார் ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமுனவின் சார்பில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிக பெரேரா உட்பட நால்வரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரிகவசம் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் பொது ஜனபெறமுனவின் சார்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு தயாராகின்றீர்கள கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் தெரிவித்தார் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகவே உள்ளேன் எனது பெயர் பொதுஜன பெருமனவன் ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் உள்ளிருக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் நான் இன்னமும் உத்தியோகபூர்வமான முடிவை எடுக்கவோ அறிவிக்கவோ இல்லை எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஐம்பத்தி ஒரு சதவீதமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உருவாகின்ற போது நான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடிவு தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை செய்வேன் என்றார் நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு ஆயிரத்தி நான்கு சிறை கைதிகள் இன்று விஸ்தேட பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாடளாவிக ரீதியில் உள்ள இருபத்தி ஒன்பது சிறைச்சாலைகளில் உள்ள தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆண்களுக்கும் பதினைந்து பெண்களுக்கும் ஜனாதிபதியினால் இவ்வாறு விசேட மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் காமினி பி சனரத் தெரிவித்துள்ளார் இதன்படி சிறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வருபவர்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்த தவறியமையினால் சிறையில் உள்ள கைதிகள் இவ்வாறு மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசுமன் நலன்புரி திட்டத்திற்கான உதவிகளை பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கள பகுதிகளிடம் பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி அஸ்வசுமர் நலன்புரி திட்டத்திற்கான உதவிகளை பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அஸ்வசுமட் நிதி திட்டத்தின் டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்பனங்கள் வைப்பிடப்பட்டுள்ளன இதற்காக எட்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் வங்கிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது மாதரை சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை வெளியாட்கள் பார்வையிடுவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் மாத்தரை சிறைச்சாலையிலிருந்து காய்ச்சல் காரணமாக மாத்தரை பொது வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது வரை பதினாறாக அதிகரித்துள்ளது காய்ச்சல் காரணமாக அண்மையில் மாத்தரை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாத்தரை சிறைச்சாலையின் மூன்று கைதிகளில் ஒருவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு உயிரிழந்தார் அக்குரச பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் அந்த இளைஞரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்கிய மாத்திரை சட்ட வைத்திய அதிகாரி மரணம் தொடர்பில் வெளிப்படையான தீர்ப்பை வழங்கியுள்ளார் அத்துடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்களை பொரளையில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்திற்கு அனுப்புமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் ரயில்கள் தடம்புரளும் சந்தர்ப்பங்களில் தண்டவாளங்களை விரைவாக புனரமைப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகளின் நலன் கருதி இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் என் ஜே இதுபோலக்கே தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் மண் சரிவு காரணமாக மலையக ரயில் மார்க்கத்தில் ரயில்கள் பல தடம் புரண்டுள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கபராத்துவ பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் தமது வாகனத்திற்கு எரிபொருளை பெற்றுக்கொண்டு பணம் செலுத்தாமல் தப்பிச் சென்றார் என கூறப்பட்டு ரஷ்ய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்பது வயதான குறித்த ரஷ்ய பிரஜை ஐந்து நாட்களுக்கு முன்னர் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து எரிபொருளை பெற்று பணம் செலுத்தாமல் சென்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கபரா போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் அந்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கடமையில் ஈடுபட்டுள்ள விசேட விசெட் படையினரின் பணிகள் மற்றும் அது குறித்த பிரச்சினைகள் தொடர்பிலும் அவர்களை அந்த பணிகளில் இருந்து நீக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரை கலந்துரையாடலொன்றின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது இலங்கை அதிபக நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு அதன் செயல்படவும் குற்றங்களை தடுப்பதற்கு போலீஸ் விசேட அதிரடி படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பணிகளிலிருந்து விசேட அதிரடி படையினரை நீக்கி அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கான மாற்று வழி தொடர்பில் இதன் ஆராயப்பட்டது இதற்காக முன்வைக்கப்பட்ட பல்வேறு ஜோசனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்த பணிகளை பொறுப்புடன் உரிய வகையில் முன்னெடுப்பதற்கும் இதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முகாமைத்துவம் செய்யக்கூடியதுமான சரியான வேலை திட்டம் ஒன்றை பாதுகாப்பு பதவி நிலைய பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையில் விரைவில் உருவாக்குமாறு சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பதவி நிலைய பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பன்னிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் இலங்கை போலீஸ் விசேட் ஆதரடி படையின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு என அடுத்தடுத்த இரண்டு இயற்கை பேரிடரிலிருந்து தமிழகம் மீண்டல மத்திய அரசு உதவும் என பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முதல்வர் ஸ்டாலின் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிப்புற்பட்டாவில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம் குறித்து கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி என்னை அழைத்திருந்தார் கடும் நிதி நெருக்கடிக்கிடையே மாநில அரசு மேற்கொண்டு வரும் பெரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அவரிடம் விளக்கம் கூறி மத்திய அரசிடமிருந்து உடனடி நிதி உதவியை கோரினேன் இந்த இரட்டை பேரிடரில் இருந்து தமிழகம் மீண்டல மத்திய அரசு உதவும் என உறுதி அளித்த பிரதமர் வெள்ள பாதிப்பை மதிப்பிட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நியமித்திருப்பதாகவும் தெரிவித்தார் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் மெக்கியாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடியை டில்லியில் சந்தித்து விளக்கியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அதோடு நிவாரணப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் கோரியிருந்தார் இந்த ஏற்பட்ட பயங்கர வடி விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சுலவேசி தீவில் உள்ள நிக்கல் தொழிற்சாலைகளிலேயே நேற்று அதிகாலை இந்த வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நோஷிகாவின் சுலவேசி தீவில் தனியார் தொழிற்சாலை வளாகம் ஒன்றில் நிக்கல் கனிமம் உருக்கும் ஆலை ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது இந்த நிக்கல் தொழிற்சாலைகள் நேற்று அதிகாலை தொழிலாளர்கள் சிலர் புகைப்போக்கிகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விடிவிபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்த புகைப்போக்கிகளிலும் விபத்து நிகழ்ந்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக மீட்பு படையினர் பிறந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் எனினும் தீயில் சிக்கொண்டு பதிமூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி எட்டிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் உயிரிழந்த பதிமூன்று பேரில் ஏழு பேர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் ஆறு பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் ஆவர் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரியவராத நிலையில் தூய்மைப் பணியின் போது ஏற்பட்ட தீ விபத்தால் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது